Hi, hello viewers, welcome back to TTB. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது டூ சிஸ்டம் மேட்சஸ்ஸு இதை கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் தான் கிரியேட் பண்ணேன், சாரி கைஸ். இது வந்து நம்ம கிரியேட் பண்ணது, இதில் வந்து பேட் பாய் அண்ட் அனஸு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து டிஜிபி ஜாம்சீர் அண்ட் கிங் கோப்ரா ரெண்டு பேரும் அவங்கள ப்ளே பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பார்த்தா ஜேம்ஸீர் ஆச்சு, இவன் கிங் கோப்ரா வந்துருக்கக்கூடாது, அவனுக்கு பதிலாக வந்து நிஞ்சா வந்திருக்கணும். பட் என்ன ஒரு அர்ஜென்ட் ஒர்க்னால அவன் போயிட்டு அதுக்கு பதிலாக வந்து கிங் கோப்ராவை இறக்காச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் டச் பண்ணி விடுங்க. இது யாரா ஒயிட் நிஞ்சா ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்காப்புல, பெரிய பிளேயரா அப்படின்னீங்களாம் கேட்காதீங்க. அதாவது இப்போ ஒரு ஈவெண்ட் வந்துச்சுல கைஸ், அதில் 899 டைமண்ட்க்கு எடுத்திருக்காப்புல நம்ம ஒயிட் நிஞ்சா ட்ரெஸ்ஸை. 899 எவ்வளோ கம்மியான டைமண்ட்ஸ் தான் இங்கே எடுத்தா சொன்னான். அந்த ஒயிட் நிஞ்சா ட்ரெஸ்ஸை வச்சுட்டு தான் விளையாண்டுருக்கான், பெரிய பிளேயர்ன்ட்டு காமிச்சிருக்காண்டியே எடுத்துருக்கிறாப்புல. சே ஓகே, ஜாம்சீர் வந்து முன்னேறி போயிட்டு இருக்காப்புல, ஹெட் ஷாட் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஓ பாய், ஹெட்டுக்கு டார்கெட் வச்சு அடிக்கலையே. சே ஓகே, ஓ நல்ல வேலை, டேமேஜஸ் செம டேமேஜாக அடிச்சிட்டானுங்க. சே ஓகே, அவனுங்களையும் வேற பார்க்கணும். அவனுங்க எங்கே கிங் கோப்ராடே கண்ணா வாடா நீ, அவனுங்க வேற முன்னே ஆஹா இங்கே பயப்பட வச்சுட்டானுங்களே இவனை, ஜாம்சீர் வந்து பயப்பட வச்சுட்டானே. இவன் என்ன க்ளோவாவில் போட்டு க்ளோவாலி வெளியே நிற்கிறான், ஓ காடு பின்னாடி போய் அடிக்கிறான் போல இருக்குது. ஓ பாய் போச்சு, இவன் இங்கிட்டு வரான் அவன் அங்கிட்டு போகிறான், போச்சு அவன் எங்கிட்டு இருந்து அடிப்பானோ தெரில. காடு அடிப்பானா இல்லை ஜாம்சீர் அடிப்பானா இல்லை கிங் கோப்ரா அடிப்பானா எவன் அடிப்பானே தெரில, மாற்றி மாற்றி இருக்கானுங்க. ஓ பாய் நல்ல வேலை, ஜஸ்ட் அவன் க்ளோவால் போடல, என்ன பேட் பாய் பின்னாடி போய் அடிச்சிருவி அடிச்சிட்டாப்லப்பா, கிங் கோப்ரா தான் அடித்தான். ஓ பாய் ஜாம்சி இப்போ என்ன வர போகிறான், மேட்ச் ஜெயிப்பானா தோப்பானான்னு வேறு தெரில. என் பார்க்கலாம் எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்ட்டு. ஜெயிச்சா தலை எனச்சி சுட்டா தலை எனக்கு அந்த இதுலேயே போயிட்டுருக்கு. ஏய் ரெண்டு பேர் ஒரு க்ளோவில் எனக்கு தெரியலடா, ஏய் இடா இடா டேமேஜஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன தான் பண்ணுறானோ தெரில. ஓ பாய் ஆனால் அவனுக்கு நல்லா டேமேஜஸ்லாம் கொடுத்துட்றானுங்க, ஓ 67 டேமேஜஸ் கொடுத்துருக்கான் என் தெரிஞ்சு. பாரு பேட் பாய் மட்டும் 2 கிலோ எடுத்துருக்காப்புல, நம்ம ஐமீன் கார்டு டேமேஜஸ் கொடுத்தா இவன் தூக்கிடுறான் பாரு. 337 டேமேஜஸ், அதாவது வந்து கார்டோட ஒரு கிளி பேட் பாய் சேர்த்தே தூக்கியிருக்காப்புல. சரி ஓகே, ஜாம்சீர் எம்டென்ஆச்சு எடுத்துருக்காப்புல, இங்கிட்டு ஒயிட் நிஞ்சா M197 எடுத்துருக்கான். சரி ஓகே, அடிப்பானா மாட்டானா தான் இப்போ முக்கியம். ஜாம்சீர் அடிப்பானா மாட்டானா இல்லை கிங் கோப்ரா அடிப்பானா மாட்டானா கார்டு அடிப்பானா பார்க்கலாம். கிங் கோப்ரா இவன் கிங் கோப்ரா தாம்சன் கன் எடுத்துருக்காப்புல, க்ளோவெல்லாம் பக்கத்து வரைக்கும்லாம் ஜெயித்தெல்லாம் போடுறப்பல எங்கடாது டே ஆட்ரா. கிங் கோப்ரா ட்ரெஸ்ஸஸ் வேறு ஒன்றும் டவுன்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். எங்கடா டே க்ளோவால் கார்டு இங்கே நிற்கிறாப்புல, பேட் பாய் முன்னேறப்பில் இவங்கிட்ட இங்கே ஒரு ரெட் க்ளோவில் நிற்கிறான், அங்கே ஒருத்தர் நிற்கிறான், எவன் எவனுக்கு அடி உழுவுப்போதான் அவன் பேட் பாய் க்ளோவாலுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ஐயோ என்னை விட்டுருக்குடா நான் ஓடிடுறேன்டா அப்படின்ட்டு இது பண்ணுறாப்புல. எங்கடாவே ஏறிட்டான்டா டே, டே அவசரப்படாதடா டே, அவசரப்பட்டு டேரெக்டாக போய் இறங்குறேன்னு காமெடி பண்ணிட்டு போய் அடி வாங்கிக்கிறாப்புல. சரி ஓகே, பேட் பாய் அடிப்பான மாட்டான், அங்கிட்டே உன் பின்னாடி போயிட்டான்டா, அவன் ஒழுங்காக அடிச்சிருக்கலாம், ஒன் டாப் அழகாக ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் ஒன் டாப் கூட ட்ரை பண்ணல. ஓ பாய் நாக் பண்ணிட்டே, கிங் கோப்ரா கில் எடுத்துக்கத்தா, அங்கே ஒருத்தர் நாக்கா இங்கேயும் ஒருத்தர் நாக்காக இருக்கான், அது இவன் தேவையில்லாத விலக்கு இது எடுத்துருக்கலாம், கில்லும் போச்சு இப்போ கில்லும் கோவிந்தா ஆக்கிட்டான். சே கில்லாச்சு எடுத்துருந்தானா இதாக இருக்கும், க்ளோவில் போட்டு அந்த இடத்துல அவனுக்கு நாக் பண்ண இது க்ளோவல்குள்ளே சிக்க வச்சுருக்கலாம் அந்த இது இது பண்ண மாறான்ட்டான். சே விடுங்க சே, இந்த மேட்ச் இவன் ஜெயிப்பானா மாட்டானா, 402 டேமேஜஸ் கொடுத்து ஒரு கில்லு இல்லை, இவன் 67 டேமேஜஸ் மில்லில் மில்லையா அது அந்த மேடத்தை பேர வர மாட்டேன். மார்ஸ் எலக்ட்ரிக்கில் வந்து ஒரு 67 டேமேஜஸ் கொடுத்ததோடு சரி, போன மேட்ச்சு டேமேஜஸ்ஸே கொடுக்காம விளையாண்டுருக்காப்புல நம்ம ஜாம்சீர். கிங் கோப்ரா நான் இறங்கி அடிக்கிறேன்டா வாடாடி பேக்கப்னு மட்டும் கொடுத்து விளையாடுறா அப்படின்னு விளையாண்டுட்டுருக்கான். கார்டு வந்து ஓப்பன் நிற்கிறான், ஓப்பன் வந்து ஹெட் ஷாட் மாவனை தலை மாட்டுச்சு தெரிச்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டுருக்கான். ஆனால் வந்து கிங் கோப்ரா M197 ஆனால் வந்து கைஸ் நேற்று வந்து ஓ பாய் என்ன நின்றுச்சு என்னங்கடா பிரச்சனை,
ஓ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, ஸோ சாரி. இது நம்ம நெட்ஒர்க் சொன்னால் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு போல. ஓ பாய், ஏ இவன் எப்படி இங்கே வந்தான், அப்படி வச்சுட்டான் ஹெட்டு, ஹெட்டு மேலே வச்சுட்டான்னு நினைக்கிறேன் செஞ்சு. சரி ஓகே, ஜாம்சீர் மட்டும் தான் இருக்கான் பாவம், ஜாம்சீர் வச்சு செய்ய போகிறானே, ஜெயிப்பானா மாட்டானா ஜாம்சீர். ஒன் விசஸ் டூ ஆடணும் கண்டிப்பாக, ஒன் விசஸ் டூனா. ஓ க்ளோவல் குள்ள சிக்க வச்சுருந்தானா, ஓ டேமேஜஸ் கொடுத்தான் பேட் பாய். பின்னாடி போய் அடிக்கிறாப்புல என்னப்பா இதோ தெரில, பின்னாடி போய் அடிக்கிறாப்புல சொத்த பையன், நான் பண்ணுறது பின்னாடி போய் அடிச்சுட்டு ஏசுறேன். பேண்டியர் ஏற்பம் போல இருக்குது பேட் பாய், முன்னாடி போய் ஆடுறானா பின்னாடி போய் அடிச்சு வச்சுருக்கிறாப்புல. எம் யூஎம்பியும் எம்ஓ 98 கார்டு வச்சுருக்கிறாப்புல. சே ஓகே, இவன் என்ன வச்சுருக்கான், இவனு எம்ஓ 98 தான் வச்சுருக்கான். எம்ஓ 98 ஸ்கின் விட்டதுக்கப்புறம் கைஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண, அதாவது எம்ஓ 98 நான் பிளேயராகவே இருக்க மாட்டானுங்க, டபுள் ரேட் ஆஃப் இருக்கிறதுக்கும் சும்மா புல்லட்டு மேலே பட்டாலே போதும் கைஸ் அந்த அளவுக்கு அடிக்குது. நானும் பாதுனான வந்து நானும் மேட்ச் எல்லாம் போகும்போது எம்ஓ 98 இந்த ஹூக்காங் யூஸ் பண்ணுற பிளேயர்ஸே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஹூக்காங்கை ஓட்டு அடிப்பானுங்க. இந்த வேறு கடுப்பாக இருக்குது, இந்த வேறு எம்ஓ 98 வேறு ஸ்கின் வேறு விட்டு கருமோ, என்ன தான் அடி அடிக்கிறான். ஏ என்னடா அவன் வாட்டுக்கு நின்றுட்டு இருந்தா, நீ வாட்டுக்கு விட்டு போட்டு விட்ற போய், 6 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கூட மாட பைய இருக்குது. ஓ கிங் கோப்ரா, ஓ ரேடே காடு இறங்கி அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன் இவன். பேட் பாய் என்ன பயத்தில் நிற்கிறான், பயந்துட்டானோ ஒரு வலைக்கு. சரி பேட் பாய் ஜோன் நாக் பண்ண வைக்க போகிறானா, ஏ அடிச்சுட்டான்டா ஜோனுக்குள்ளே போய் இறங்கி அடிச்சிட்டாங்க கைஸ். ஆனால் வேறு லெவலு காடு, நான் எதிர்பார்த்தேன் இந்த இடத்துல வந்து கிங் கோப்ரா அடிப்பான்னு நினச்சேன், கடைசி பார்த்தா காடுக்கு இதுக்குள்ளே இறங்கி அடிச்சிட்டான். ஜாம்சீர் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணும், ப்ளேவே பண்ண மாட்டேங்கிறான். 4-0 மேட்ச் ஸ்பீடாக போயிட்டுருக்கு, இந்த மேட்சோட எண்டிங்கே வந்துடும் போல இருக்கு. இவனுக்கு ரெண்டு ப்ளேவே பண்ண மாட்டேங்கிறானே, சாரி ரெண்டு பேரும் இல்லை, ஜாம்சீர் சுத்தமாக ப்ளேயிங் வரல ஏனே தெரில. ரொம்ப முக்கிய கேம்லேயே கொடுக்குறான், அடிப்பானா மாட்டானாங்கிறதே தெரியல. சரி ஓகே அடித்தான், 8 கிலோ அடிச்சிருக்கானுங்க பேட் பாய் காடும். 4 கிலோ பிரித்து எடுத்துக்கிட்டானே நினைக்கிறேன் தெரிஞ்சு, சே பிரித்து எடுத்துக்கிட்டவே நல்லா விளையாடுங்கிற அப்படின்ட்டாச்சு. சே ஓகே அடிச்சு பிடி, சே அடித்து பிடி பூஜா அடிங்கிற எதிரே விளையாடுறானுங்க. விளையாட்டு விளையாட்டு என்ன இதோ தெரியல, எவன் ஜெயிப்பாவோ பாய் நின்ற இடத்துலேயே அடித்து போட்டானே பாவம். இப்போ எங்கள் கோப்ராக்கு ஹெட்டை வச்சே முடிச்சு விட்டானுங்க. ஏன் பரவாயில்ல, வச்சதெல்லாம் ஹெட்டு, தொட்டதெல்லாம் தூள் பறக்குது, மம்முட்டியா மம்முட்டியான்னு பாட்டெலாம் வருது, பட் என்ன பாடுறது வர மாட்டேங்குது. பின்னாடி போய் அடிச்சே பழக்கமாக இருக்குது இந்த பேட் பைக்கு, தயவுசெய்து முன்னாடி பாடுறாடி, காமெடி பீஸ் ஆட்டா பின்னாடி போய் அடிக்காதரா, பின்னாடி போய் அடித்தா வேற ஏதாவது சொல்லுவானுங்கடா. முன்னாடி போய் இறங்கிடுறானா பின்னாடியே தான் இவன் அடித்த 2 கிலோ 3 கிலோ என்னமோ பின்னாடி தான் போய் அடிச்சிருக்கிறான், சரியான காமெடி பீஸால இருக்கான் பேட் பாய். நிஞ்சாக்கு ட்ரெஸ்ஸுக்கே அவமானம் படுத்துகிறான், அதுதான் கடுப்பு. ஒயிட் நிஞ்சா ட்ரெஸ்ஸு ஆஃபரில் கிடச்சிச்சு, இவன் போல் பண்ணுற அலும்பு இருக்கு, ஐயோ தாங்க முடியலை. ரொம்ப காமெடி பண்ணுறப்பல நம்ம பேட் பாய் ஒயிட் நிஞ்சா ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு. சரி ஓகே காடு ஜாம்சீர் கிங் கோப்ரா எல்லாம் பேட் பாய் எல்லாம் ப்ளே பண்ணுறானே, 5-0 மேட்சை கொண்டு போயிட்டானே இவனுக்கு. ஒரு மேட்ச் கூட ஜாம்சீர் டீம் ஆனால் வின்னால் வின் ஆகுமா, ஒரு மேட்ச் ஆச்சு 0-7 ஆச்சு, 7-0 அவனுங்க முடிச்சு விட்டான்னா சிரிப்பானுங்க கண்டிப்பாக வந்து, ஏதாவது சொல்லுவானு காமெடி பண்ணுற மாதிரி கிடையாது. 1924 அப்படின்னு வந்துருச்சுது பேட் பாயோட இது, என்ன பண்ணுறது டே 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 கிங் கோப்ரா மாறினான் பாவம். அரே பாய் எனக்கு தெரிஞ்சு அங்கிட்டே வேண்டாம்ண்ணா, இங்கே பேட் பாய் செக் பண்ணலாம், இல்லை ஜாம்சீர் இங்கே இருக்கான், பேட் பாய் இங்கே தான் இருக்கான், அப்புறம் அங்கிட்டே வேண்டாம் வேண்ட ஸ்மோக் பாம்பு போட்டான்னு தெரியலையே. ஓ ஜாம் அடப்பாவி பயிலை பார்த்துட்டு இந்த கேப்பில் 2 பேர் சேர்ந்து ஒரு பிளேயர் அடிக்கிறானே, ஆனால் இதெல்லாம் ரொம்ப இது கைஸ். அடித்து போட்டாப்புல க்ளோவால் போடுறக்குள்ள பின்னாடி அடி, பின்னாடிலாம் போய் அடிக்காங்க, முன்னாடி வந்து அடிக்கிறாடி, ஏன்டா இப்படி ப்ளே பண்ணுறீங்க, பின்னாடி அடிக்கிறதுலாம் என்னடா இது தைரியம் தான் போய் முன்னாடி அடிக்கிறாடி. போடி இந்த ஒரு மேட்ச் அவனுக்கு வின் பண்ணுவானுங்களா மாட்டானுங்களா, காட் டீம் காட் டீம் இந்த ஒரு மேட்சஸ் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னே தெரில. பேட் பாய், அதாவது பேட் பாய் வந்து இந்த ஒரே ஒரு மேட்ச் தான் நான் இருக்க போகிறேன், எல்லா காசும் வேஸ்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு வேஸ்ட் பண்ணி விட்டாப்புல
கார்டு வந்து புதிய அமௌண்ட்டை போட்டப்பெல்லாம் நான் பட்டன் மாற்றியாச்சேன். அவன் வந்துட்டு அமௌண்ட்டை கூட போட முடியாடா அப்படின்னா, சரி பரவாயில்ல டே ஜாம்சீர் இந்த மேட்சாக ப்ளே பண்ணுவானா மாட்டானா. கிங் கோப்ரா வந்துட்டான் என்ன பேட் பை ஓப்பனில் நின்று க என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல டெசர்டிகர். ஓ பாய் அட்ட டைமில் மூணு க்ளோவல் இது வந்துட்டாப்புல. சரி ஓகே அடிப்பானா மாட்டானா காடு வச்சாம் பாருங்க. ஹெட்டு பேட் பாய்க்கு வேறு லெவலு, டெசர்டிகர் ஹெட் ஷாட்டு வேறு லெவல். கிங் கோப்ரா அடித்தது பாவம் க்ளோவால் வந்து உருப்படியாக அவனுக்கு சேர்த்து போகலன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. வந்துட்டானுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துட்டானுங்க. ஏ அட்ராடே ஏ கிங் கோப்ரா அடிப்பியா மாட்டையா மேட்ச் வின் பண்ணுங்கடாடே. இது வந்துருச்சு பட் என்ன கில் வந்துருச்சு. இந்த மேட்ச் வின் பண்ணுவானா மாட்டானா பாவம் ரெண்டு பேர் ரெடி. இதே மாதிரி கேம் ப்ளே பண்ணிங்கன்னா தொடர்ந்து மேட்சஸில் வின் ஆகிருக்கலாம். இவர் லாரி அமௌண்ட்டை போட்டப்பில் இனிமேல் கிங் கோப்ரா சும்மா இருந்தான். ஜாம்சீர் தேவையில்லாமல் லாரி அமௌண்ட்டை போட்டு அவனுங்களை கடுப்பேற்றி விட்டு அடி ஓட்ட மீதியெல்லாம் வாங்க வைக்க போனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து ஜாம்சீர் டீம் வின் ஆகுமா ஆகாதா, இல்லை காட் டீம் வின் ஆகுமான்னு பார்க்கலாம். எவன் டீம் வின் ஆகுதோ இல்லையோ, ஆனால் சரி எவன் டீம் வின் ஆக போதோ தெரியல. வின்னாகி என்ன வின் ஆனவனுங்க தோத்த டீமை கண்டிப்பாக கூப்பிட்டு வச்சு கலாய்ப்பானுங்க. இங்கடாடே காடு இந்த மேட்ச் வந்து இறங்கி அடிக்கிறேன் அப்படிங்கிற இதில் வந்து முன்னாடி போய் காமெடி பண்ணுறாப்புல கிங் கோப்ரா அந்த இடத்துல போயிட்டா. ஓ பாய் பட்டன் க்ளோவலை போட்டானு, க்ளோவல் போடாட்டினா அடிச்சிருப்பான் கிங் கோப்ரா ஹெட்டு. பின்னாடி போகிறானுங்க கைஸ், பின்னாடி போய் வந்து அடித்து என்ன பண்ண போகிறானுங்கிறத தெரியல. பின்னாடி தான் போய் போய் அடித்து பழக்கமாக இருக்கு போல இருக்குது. பின்னாடியே அடிப்பான மாட்டான் அடே வச்சான் பாருங்க. அப்பா அடி செம்மடியே நல்ல வேலை க்ளோவல் போட்டப்பில், க்ளோவல் போடாட்டினா பயவில் சிக்கனா அந்த சிவனாண்டி அடிப்பா பாருங்க இவனுக்கு ஹெட்டு. ஏ இவனையும் முடிச்சு விடாடியே டே 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 ஏண்டா காமெடி பண்ணிட்டேடாடி ஒழுங்காக இந்த சந்தோலியாக போயிருக்கலாம். இந்த கிங் கோப்ரா வந்து அந்த சந்தோலியாக போய் இந்த வாட்சி அடிச்சிருக்கலாம். வெயிட் பண்ணனால இப்போ போச்சு, எமௌண்ட்டை போடுவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏ எமௌண்ட்டை போடுற கூட ஏ கீழே வந்து அடிக்கிறான் அப்படி தான்டா அப்படி தான்டாக்கண்ணா அட்ராடியே. ஓ பாய் கீழே க்ளோவால் போட்டப்பில் போடு மெடிக்கிட்ட வேறு போட்டுட்ருக்கான் நம்ம காடு. மெடிக்கிட்டு இல்லையடா அப்படின்ட்டு இங்கிட்டு வேறு க்ளோவால் வேறு இல்லை. ஓ க்ளோவாலை சுற்றி முற்றி போட்டானுங்க. ஏய் வேணும் க்ளோவால் இவன் க்ளோவால் இவனும் உடச்சிக்கிறான். சரி பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ மேலே ஏற முடியாது கண்டிப்பாக. சரி க்ளோவால் உடையிறே இங்கிட்டே இதில் உடைக்கிறேன் அங்கிட்டு உடடா அடியே என்னடா பண்ணுறேன். எம்பி ஃபேட்டில் அழுத்தி பிடிக்கணும். M187 அடித்து என்ன பண்ண போகிறான். ஓ பாய் அவனும் ஹச்சு ஹச்பி வேறு இல்லை முடிச்சு விட்டான் வேறு. கிங் கோப்ரா நல்லாவே பரவாயில்ல, பிளேயிங் நல்லா சூப்பராக தான் இருக்குது. மூணு கில்லு எடுத்துட்டாப்புல நம்ம ஜாம்சீர் வந்து 0 கில்லாக தான் இருக்கிறான். கார்டு மட்டும் 7 கில்லு, பேட் பாய் 6 கில்லு. இல்லையே நிற்கிறானே பேட் பாய், ஏதோ மேட்ச் ஆஃப்லைன் போனேன் அப்படி இப்படின்னு பெரிய வீராப்பாலாம் பேசினாப்புல. ஆஃப்லைனும் போல ஒன்றும் போல நிற்கிறான் அப்படியே. 348 டேமேஜ் எக்ஸ்ட்ரா ஜாம்சீர் கொடுத்துருக்காப்புல. அந்த சைடு பார்த்தா 2300 தாண்டி எல்லா டேமேஜஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. சரி ஓகே ஜாம்சீர் அடிப்பானா இந்த மேட்சாச்சு, 1 கில்லு இருப்பானா டே க்ளோவால் குளிச்சுக்க வச்சா அதுதான் அந்த மேட்ச் ஜாயின் தாண்டானோன்னு தெரில. ஓகே என்னங்கடா அடிச்சு நொறுக்குங்கடா சட்டு புட்டுனு மேட்சை முடிச்சு விடுங்கடா அப்படின்னு பார்த்தா இவனுக்கு மேட்ச்சை முடிக்கிற மாதிரி ஒரு எண்டிங்கே கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. 6க்குன்னு வந்துட்டானு ஒரு மேட்ச் ஜெயிக்க மாட்டேங்கிறானுங்களே. ஏய் பாவம் பேட் பாய் பிடிச்சி தேவையில்லாமல் க்ளோவால் போட்டு காடை சிக்க வச்சு போட்டு போயிட்டான். க்ளோவால் ஏற்றா அப்படின்னு அவங்க அத்துறான். க்ளோவால் எடுத்துவிட்டான் ஒரு வழியாக. ஓ பாய் டே என்னடா இவன் விட்டு போட்டு என்ற க்ளோவால் போட்ட அடே நல்ல வேலை க்ளோவால் எடுத்தானே இல்லையா எடுக்கலே டே இவன் எதுக்கு தேவையில்லாமல் க்ளோவால் பிடிச்சி போட்டு விட்டான். ஓ போட்டது காடா. ஓ ஜாம்சீர் தான் தேவையில்லாமல் க்ளோவால் போட்டுவிட்டுமா சிக்க வச்சிருக்கிறாப்புல. டேய் ஸ்மோக் பாம் எவன்டாவே யூஸ் பண்ணதில்ல சீட்டிங்கடா, ஸ்மோக் பாம்லாம் யூஸிங்கே இல்லைடா. சரி ஓகே ஸ்மோக் பாம்பை பிடிச்சி யூஸ் பண்ணிட்டானே. எவனும் உள்ளே போனாலும் இது எவனும் உள்ளேயும் போல வெளியேதான் இருக்கிறாப்புல. ஓ பாய் அடிச்சாண்டா ஹெட்டு தாறுமாறு தக்காளி சோறு. ஓ பாய் அடிக்கலையா டே ஒரு ஹெச்பிடா டே ஹெச்பி ஏற விட்டியடா. ஓ பாய் ஒரு ரவுண்டு க்ளோவால் போடுறக்குள்ள படாத படம் வர்றதா இருக்குது.
ஓகே பேட் பாய் அங்க நிக்கிறாப்ல காட் இங்க நிக்கிறாப்ல ஐயா அட்ராடி பேட் பாய் அவன பேட் பாய் முடிச்சு விட்டாப்ல வர ஜாம்சீர் கிளா இல்லையே ஜோன் ஆக்காந்தில் போச்சு இப்போ ஜாம்சீர் அடிச்சிட்டாப்ல ஜாம்சீர் பின்னாடி போய் அடிக்கிறதால என்னடா இது முன்னாடி போய் அடிச்சு தொலைங்கடா ஏங்கடா இப்போ இருக்கீங்க ஏய் நல்ல வேலை ஜோன் ஆக் பண்ணா போயானா மாட்டானா ஜோன் ஆக் ஆவோ இல்லையே ஐயோ அடிச்சுட்டான்டா ஹெட்டு போச்சு எம்மோன் ஹெட் இத்தோம்ல இனிமேல் தக்கிட தக்கிட தான் மேட்ச்சு போடு காரி அமௌண்ட்லாம் போட்டுவிட்டு மேட்சை வின் பண்ணிட்டாப்ல நம்ம கார்டு மட்டும் 9 கில் எடுத்துருக்காப்புல ஓகே பரவாயில்ல நம்ம குரூப்பில் போடுறக்காண்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு பரவாயில்ல ஜாம்சி இருக்காச்சு நான் 1 கிலோ சேர்த்தேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு மேட்சை முடிச்சுட்டு போ தோத்துட்டு போகிறாப்புல சரி ஓகே இது 2 vs 2 மேட்சஸ்லாம் ஒன்றும் முடியல கைஸ் இனிமேல் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்றா கிட்டத்தட்ட 4 மேட்சஸ்ஸாக 3 மேட்சஸ்ஸாக என்னமோ இருக்குது அந்த மூணு மேட்சஸும் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் பேருக்கு பில்லைக்கு 4 கொடுங்க ஓகே பாய்.